தம்மா, DHAMMA. ஓகே, இப்போ கிளைமேக்ஸ். புத்தி மனசும் எப்படி ஒன்று சேர்த்துறது, ஆழ்மன பதிவுகளை எப்படி அளிக்கிறது, சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு எப்படி போகிறது, இது எல்லாத்துக்கும் ஒரே பதில், அதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சியை நான் சொல்லித்தர மாட்டேன். ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும், உங்களை அனுப்பிச்சு வைப்பேன். உலகத்தில் எல்லா நாட்டிலையும் ஒரு சென்டர் இருக்குது, அது ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு 10 நாள் ஆகும். 10 நாள் நீங்கள் தங்கணும் அங்கே போய். எல்லா நாட்டிலையும் சென்டர் இருக்குது, சரிங்களா? என்றைக்காவது ஒரு நாள் 10 நாள் அங்கே போய் தங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புத்தி மனசு ஒன்று சேர்ந்துடும், பதிவுகள்லாம் அழிஞ்சிரும். அந்த 10 நாளில் பல பேர்த்துக்கு சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்குள்ளே பூந்துருவீங்க. சில பேர் பூதலைன்னா அடுத்த 6 மாதம் கழித்து மறுபடியும் 10 நாள் கிளாஸுக்கு போனீங்கன்னா பூந்துடும், சரிங்களா? அந்த பயிற்சி பற்றி சொல்ல போகிறேன். பாருங்கள், 10 நாள் தான் ஒரு பயிற்சி, அங்கே ஒரு பயிற்சி கொடுப்பாங்க, ட்ரைனிங், சரிங்களா? அந்த பயிற்சியில் என்னென்ன ரூல்ஸ்னு கேட்டிங்கன்னா, அந்த பயிற்சிக்கு போகும்போது புரிஞ்சுக்கங்க, அந்த 10 நாளில் அந்த பயிற்சிக்கு உள்ளே போகிறீங்க இல்லையா, அப்போது செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது. ஃபஸ்ட் ரூல்ஸ், உள்ளே போகும்போதே லாக்கரில் கொடுத்துட்டு போயிடணும். உள்ளே போகும்போது லேப்டாப்பு, கம்ப்யூட்ரு, ஐபேடு, ஐஃபோனு, இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் இந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு போயிடணும். உள்ள 10 நாளில் புக்கு படிக்கவே கூடாது, உள்ளே புக்கு நாட் அலவுட், எந்த புக்கும் படிக்கக்கூடாது. 10 நாளில் உள்ள யோகா பண்ணக்கூடாது, ஜாக்கிங் போகக்கூடாது, ஓம் சாண்டிங் பண்ணக்கூடாது, பூஜையெல்லாம் பண்ணக்கூடாது. 10 நாளில் உள்ள டிவியே கிடையாது, சீரியல் பார்க்கவே முடியாது. 10 நாளில் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, யாருக்கிட்டையும் நீங்கள் பேசக்கூடாது, அவங்க யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. 10 நாளில் ஃபீஸே கிடையாது, ஃப்ரீ. 3 நேரம் சோறு போடுவாங்க, தனியாக வீடு கொடு ரூம் கொடுத்துருவாங்க, அட்டாச் பாத்ரூம், பெட்டு, தலைக்கணியெல்லாம் கொடுத்துருவாங்க, ஃபேனு. நீங்கள் என்ன பண்ணோம்னா, இங்கே பாருங்கள், உள்ளே போயிட்டு கேட்டுக்கங்க, எப்படி பயிற்சி, ஃபஸ்ட் டே முதல் நாள் எப்படி பயிற்சின்னு சொல்கிறேன். காலையில் 4:30 மணிக்கு பெல் அடிப்பாங்க, பேச்செல்லாம் கிடையாது, பெல் அடிப்பாங்க. ரூமில் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா வந்தால் பெல் அடிப்பாங்க, கிணுன்னு பேசலாம் மாட்டாங்க, எந்திரி சொல்ல மாட்டாங்க, பெல் அடித்தா எந்திரிக்கணும்னு அர்த்தம், எந்திரிச்சா போயிடுவாங்க. 4:30 அரை மணி நேரத்தில் பாத்ரூம் போயிட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு குளிச்சா குளிக்கலாம், இல்லைன்னா இல்லை, போய் என்ன பண்ணுறீங்க, ஒரு பெரிய மெடிடேஷன் ஹால் இருக்கும், அங்கே ஒரு கட்டமாக குஷன் போட்டிருப்பாங்க, தலங்காணி, உங்கள் பேர் எழுதியிருக்கும் அதில், அங்கே தான் உட்காரணும், வேறு எங்கேயும் உட்காரக்கூடாது, அவ்வளோ குட்டி தலங்காணி, அங்கே போய் உட்காந்துக்கணும். கரெக்டாக 4:30 மணிக்கு கண்ணை மூடி சும்மா பேசாமல் உட்காந்துருக்கணும், ஒன்றும் பண்ணக்கூடாது, கண்ணை மூடி பேசாமல் உட்காந்துருக்கணும். நோ சாண்டிங், நோ மூச்சு பயிற்சி, நோ நத்திங், ஓகே, பேசாமல் உட்காந்துருக்கணும். 6 மணிக்கு பெல் அடிப்பாங்க, எழுந்திரிச்சு ரூமுக்கு போயிடணும். ரூமுக்கு போயிட்டு குளித்து ஃப்ரெஷ் பண்ணி ரெடி ஆகிட்டு ஒரு 7 மணிக்கு வந்தீங்கன்னா டைனிங் ஹால் இருக்கும், சாப்பாட்டு கூடம், அங்கே சாப்பாடு எல்லாமே இருக்கும், யாரும் பரிமாற மாட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே போட்டு சாப்பிட்டுக்கலாம், எல்லா ஐட்டம் இருக்கும், அன்லிமிட்டெட். சாப்பிட்டு 9 மணிக்கு மறுபடியும் அதே இடத்துல வந்து மெடிடேஷன் ஹாலில் உட்காரணும். ஒரு 11:00 மணிக்கு பெல் அடிப்பாங்க, எந்திரிச்சு மறுபடியும் ரூமுக்கு போயிடணும். 11:12 மதிய சாப்பாடு டைம், மறுபடி 2 மணிக்கு பெல் அடிப்பாங்க, போய் உட்காரணும். 5 மணிக்கு பெல் அடிப்பாங்க, எழுந்திரிச்சு டிஃபன் சாப்பிட போகணும், நைட்டு டின்னர். 7 மணிக்கு பெல் அடிப்பாங்க, வந்து உட்காரணும். 9 மணிக்கு பெல் அடிப்பாங்க, எழுந்திரிச்சு ரூமில் போய் தூங்கிடணும். இதுதான் முதல் நாள் பயிற்சி. இங்கே பாருங்கள், இதே தான் 10 நாளும் பயிற்சி, பேசாமல் இருக்கணும். இந்த உலகத்திலேயே கஷ்டமான வேலை என்னென்னா, ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறது. வடிவேலு ஒரு படத்தில் 1 மணி நேரம் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. 10 நாள் இருந்தால் எப்படி இருக்கும் புரிஞ்சுக்குங்க. ஒரு கண்ணாடி டம்ளரில் அழுக்கு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அழுக்கை வந்து எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுறது?
கலக்கிட்டே இருந்தால் செட்டில் ஆகுமா? ஒன்றுமே பண்ணாமல் சும்மா வச்சா அந்த அழுக்கெல்லாம் கீழே செட்டில்மெண்ட் ஆயிடுமா? மனதும் அந்த மாதிரி தான். ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்க எல்லா ரெக்கார்டும் அழிஞ்சிரும், மனசும் புத்தியும் ஒன்று சேர்ந்துடும், சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்குள்ளே பூந்துடும். இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி பண்ணினதே இல்லை. என்னைக்காவது யாராவது சும்மா இருந்திருக்கிறோமா? அரை மணி நேரம் சும்மா இருந்தால் போதும், ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு ஏ நான் சும்மா இருக்கிறேன்னா போர் அடிக்குதுன்னு கல்ல போ, எங்கே பேச வேண்டியது, மொக்கை போட வேண்டியது, பொங்கல் போட வேண்டியது, கல்ல போட வேண்டியது, ஏன் சும்மா இருக்க முடியாது? பல பேர் ஒரு வீட்டில் சும்மா இருக்க பாருங்கள், தனியாக இருக்குமா ஃபோன், நான் தனியாக இருக்கிறேன். ஏ நீ உங்கூட தனியாக இருக்கிறக்கே போர் அடிக்குதுன்னா மற்றவங்க வந்து எப்படி இருக்கும்? கேட்ச் மை பாயிண்ட். உங்கள் கூட நீங்கள் இருக்கிறக்கே பிடிக்கலையே, வேறு யாருக்கு பிடிக்கும்? ஞானிகளுக்கு தனியாக இருக்கிறத பிடிக்குங்க. ஏன்னா நம்ம கூட நம்ம வாழ்கிறது சந்தோஷமான விஷயம், அப்போ தான் மற்றவங்க கூட வாழ முடியும். உங்கள் கூட நீங்களே வாழ முடியல ஒரு தனி ரூமில், எவ்வளோ கொடுமையாக இருக்கு உங்களுக்கு. அப்போ நீங்கள் கொடுமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்கள் அந்த பயிற்சி சொல்கிறேன், அது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டுங்களா? அதாவது ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்கார்ந்தும் பொழுது நம்ம மனசு இருக்கு இல்லைங்களா, மெதுவாக கீழே இறங்க ஆரம்பிக்கும். எவ்வளவு நேரம் சும்மா உட்காந்துருக்குமோ அவ்வளவு கீழே இறங்கும். முதல் நாள் உட்காடுறீங்களா, கான்சியஸ் மைண்டில் கொஞ்சமாக இறங்க. நான் சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கு வேறு மாதிரி இறங்கும். சும்மா ஒரு புரியிருக்காங்க, முதல்ல கொஞ்சம் இறங்கும், அடுத்த நாள் கொஞ்சம் இறங்கும், அடுத்த நாள் இப்படி, மூணாவது நாள் இல்லை நாலாவது நாளில் உங்களுக்கு சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே முதல் முதல்ல உள்ளே போவீங்க. சில பேர் முதல் நாளே போயிடுவாங்க, சில பேர் நாலு நாள் ஆகும், புரிஞ்சுக்கங்க. அந்த சப்கான் உள்ளே போகுது இல்லையா, அப்படி மெதுவாக இறங்கும் பொழுது நிறைய பதிவுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். நான் சொன்ன பார்த்தீங்களா, சப்கான்சியஸ் மைண்டில் ஒரு பதிவு இருந்தால் அந்த இடத்துக்கு போனால் வெளியே போயிருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அழிக்க வேண்டாம், அந்த இடத்துக்கு போனால் போதும் இல்லையா. ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தீங்கன்னா 100,000 லேயர் இருக்கிறதா சொன்ன இல்லையா சப்கான்சியஸ் மைண்டில், 1, 2, 50, 100 மெதுவாக இறங்கிட்டு வருங்க. இறங்க இறங்க நிறைய பதிவு இருக்குமா, அது ஒவ்வொன்றா உங்களை விட்டு வெளியே போகும். இப்படி எவ்வளோ நேரம் சும்மா உட்காந்துருக்கிறீங்களோ எல்லா பதிவும் அழிஞ்சு கடைசியாக சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்குள்ளே பூந்துடும். அங்கே போயிருச்சுன்னா நடந்தது, நடந்துட்டுருக்கிறது, நடக்க போகிறது எல்லாமே நமக்கு தெரியும், ஒரு சுத்து சுத்தும். இதில் என்ன ஒரு காமெடினா, நேற்று நடந்தது முதல்லையும் 10 வருஷம் முன்னால் நடந்தது லேட்டாகவும் தெரியாதுங்க, புரிஞ்சுக்குங்க. நேற்று நடந்தது ஆழமாக பதிவாயிருக்கலாம், 10 வருஷம் முன்னால் நடந்தது மேலே பதிவாயிருக்கலாம். ஸோ முதல்ல மேலே பதிவானது தான் ஞாபகத்துக்கு வரும், டைம் கணக்கில்ல, வீரியம் தான் கணக்கு. முதல்ல சின்ன சின்ன கோபங்கள், சின்ன சின்ன கவலைகள், சின்ன சின்ன டென்ஷன்லாம் முதல்ல வெளியே வருங்க. அங்கே உட்காந்துருக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும், இங்கே பாருங்க, எல்லோரும் கண்ணை மூடி உட்காந்துருப்பாங்களா, யாரும் கண்ணை திறக்க மாட்டாங்க, ஏன் தெரியுமா, பயமாக இருக்கும், எல்லாம் அழுதுட்டுருப்பாங்க பல பேர். ஏன் அந்த எண்ணம் வரும், அந்த இறங்கி வருதா கீழே, அப்போது கவலை கோபம் டென்ஷன் நடந்த அந்த நாள் ஞாபகம் வருமா? அந்த நாள் ஞாபகம் வரும்பொழுது அப்படின்னு கோபமாக டென்ஷனாக எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. இங்கே பாருங்க, தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க. அந்த 10 நாளில் ஒரு விஷயத்துக்கு கோவப்பட்டீங்கன்னா மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் அந்த விஷயத்துக்கு கோபமே பட முடியாது. இதுதான் ரூல்ஸ். இப்போ நாம் ஒரு விஷயத்துக்கு கோவப்படும் பொழுது திரும்ப திரும்ப அந்த விஷயம் மறுபடியும் நினைக்கும் போது கோவம் வருதா? ஏன், இது பதிவு மேலே அடிச்சிருது, மேல் மனது தான் ஆடுது. அங்கே அப்படி இல்லை, அங்கே மேல் மனசு 0 ஆயிரும். அந்த 10 நாள் பயிற்சியில் ஒரு கோபமான விஷயத்தை நினச்சி பார்த்துட்டிங்கன்னா அது என்ன தெரியுமா அர்த்தம், அந்த கோபம் உங்களை விட்டு வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். இனிமேல் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த கோபத்துக்காக கோபப்படவே முடியவே முடியாதுங்க, இதாக ரூல்ஸுங்க. அந்த இடத்துக்கு போயிட்டிங்களா, ஞாபகம் வருதா, வெளியே போயிடுச்சு, அப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கும், அப்புறம் மெதுவாக இறங்கும் அடுத்த கோபம், டென்ஷன் பயம் இருக்கா, ஒவ்வொன்றா ஞாபகம் வருங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, 40 வருஷத்துக்கு முன்னால் பள்ளிக்கூட ஸ்கூலில் படிக்கும்போது பக்கத்தில் ஒரு பையன் காம்பஸ் எடுத்து குத்துறதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், நமக்கே தெரியாது, அட இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கோமான்னு. இப்படி நமக்கே தெரியாமல் பல விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்கோமா, ஒவ்வொன்றா வெளியே வரும். வரும்பொழுது கோபம் டென்ஷன் பயனாக உட்காந்துருப்போம், புரிஞ்சுக்கங்க. அந்த கோபத்துக்கு அந்த டென்ஷனுக்கு மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. இப்படி
பத்து நாள் உட்காந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் அழிச்சிட்டு பத்தாவது நாள் வெளியே வந்தால் இனிமேல் இந்த உலகத்தில் நம்ம கோவம் வரும், டென்ஷன் வரும், ஆச்சரியமாக இருக்குங்க. பத்து நாள் பயிற்சி முடிச்சு வெளியே வரீங்க இல்லையா, வந்தால் ஏற்கனவே கோவப்பட்ட விஷயத்துக்கு டென்ஷனான விஷயத்துக்கு நீங்கள் கோவப்பட முடியாதுங்க, அது மெமரியாக மாறிடும். எவ்வளோ சிம்பிள் பயிற்சி, காசு கிடையாது, பணம் கிடையாது, பத்து நாள் இலவசமாக சோறு போடுறாங்க, போயிட்டு வந்தால் என்ன? இப்போ இதை விட சிம்பிளாக எப்படி சொல்லித்தர முடியும்? நான் ஒன்று உங்களை தலைகளாக நின்றுங்க, பதினஞ்சு வருஷம் பயிற்சி பண்ணுங்கலாம் சொல்லலை, டெக்னிக்கலாக சொல்லி சொல்லித்தரல, சும்மா இருங்கன்னு சொல்கிறேன். நான் என்னை பற்றி சொல்லிடுறேங்க, நான் அங்கே போகும்போது எப்படி அனுபவம்னு. இங்கே பாருங்கள், எனக்கு வந்த மாதிரி தான் உங்களுக்குன்னு கிடையாது, ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒரு புரிஞ்சுக்கிறக்காக சொல்கிறேங்க, எனக்கு என்னாச்சு தெரியுமா, உண்மையிலே சொல்கிறேங்க, நான் எனக்கு ஒரு பெரிய திமுரு, நான் நிறையா யோகா மூச்சு பயிற்சி தியானமெல்லாம் தெரியணும், ஆரம்பத்தை திமுரு, அப்போ தான் ஆரம்பத்தில் அப்படி தான் கற்றுக்கும் போது அப்படி தான் இருக்கும் ஈகோ, இப்படி சுற்றிட்டு இருந்தேன். என்னாச்சு தெரியுமா, எனக்கு என் வாழ்க்கையில் ரெண்டு பேர் வாழ்க்கையில் உள்ளே வந்தாங்க, என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துரோகம் பண்ணி, உண்மையிலே சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் ரெண்டு பேர் உள்ளே வந்து ரொம்ப சின்னாபனப்படுத்திட்டாங்க. அவங்க பண்ணின எல்லா விஷயங்களும் இருக்கு இல்லையா, பதிவு பண்ணிவிட்டு நினைக்கும் போதெல்லாம் கோவம் வருதுங்க. நான் நானாகவே இல்லைங்க, இந்த கோபமாக இருக்கிறேன், டென்ஷனாக இருக்கிறேன், அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா எதிரிகளை அழிச்சிடலாம், துரோகிகளையும் கூடவே இருந்து குளிபறிக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டங்க, ஏன்னா அது ஃபீலிங்ஸ் சம்மந்தமாயிரும். அப்போ என்னாச்சு, நிறைய பதிவுகள்ங்க, அவங்க மேலே கோபம், ஆனால் கோவப்படக்கூடாதுன்னு புத்தி சொல்லுது, மனசு கேட்க மாட்டேங்குது. கடைசியில் என்ன தெரியுமா, அவங்கள கொலை பண்ணாதான் நிம்மதின்னு முடிவு பண்ணிட்டேங்க. என்ன அந்த அளவுக்கு கோபம், முடியல, என்னால் தாங்க முடியல, இதுக்கு இவ்வளோ யோகா மூச்சு பிடிச்சி தெரிஞ்சவன் கொலை பண்ணு சொல்லுதுங்க, உண்மையிலே சொல்கிறேங்க, அப்புறம் தான் புரிஞ்சுது ஏன் கொலை பண்ணுறாங்கன்னு. சொல்லுது கொலை பண்ணு, அப்போ தான் நிம்மதியாக இருப்பேன்னு. அந்த நேரத்தில் தாங்க இந்த பயிற்சிக்கு நான் போனேன். நல்லா கேளுங்க, முதல் நாள் போய் உட்கார்ந்தேன், ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்தோடனே அன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு போடும்போது சூப்பராக பிளான் பண்ணிட்டேன் எப்படி கொலை பண்ணுறதுன்னு. இதிலிருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நாள் தியானம் பண்ணால் கொலை பண்ணுறதுக்கு தான் ஐடியா கிடைக்கும், ஏன்னா கான்சியஸ் மைண்டில் தான் யோசிச்சிருக்கிறேன், சப்கான் உள்ளே போவே இல்லை. ரெண்டாவது நாள் உட்காந்து யோசிச்சுங்க, புரிஞ்சுக்குங்க, மெதுவாக கீழே இறங்கி வருது. ரெண்டாவது நாள் நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு முடிவு பண்ணிட்டேன், நான் தான் கொலை பண்ணுவேன், ஆனால் யாருக்குமே தெரியாது, நானே போய் அழுவேன், அப்படி ஒரு பிளான். உடனே பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அந்த பிளான் என்ன சொல்லுங்க அப்படின்னு. ஸோ ஏன் இந்த மாதிரி ஐடியா வந்துச்சு எனக்கு, இன்னும் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளேயே போகலை, இதெல்லாம் கான்சியஸ் மைண்டில் முடிவெடுக்கிறதுங்க. 3வது நாள் உட்காந்து பிளான் பண்ணேன், என்னாச்சு தெரியுமா, கொஞ்சமாக உள்ளே இறங்கிச்சுங்க. அப்போ தான் பழைய ஞாபகம்லாம் எனக்கு வந்துச்சு, நான் அழுகிறேன், சிரிக்கிறேன், கோவப்படுறேன், வெளியே போகுதா எனக்கு தெரியலைங்க, அப்போது இல்லை கொஞ்சம் வெளியே போயிடுச்சு, கொஞ்சமாக வெளியே போயிடுச்சு. 3வது நாள் 9 மணிக்கு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த கோபம் கொஞ்சம் கம்மியாயிருச்சா, மனசு மாறிடுச்சு, வேண்டாம் கொலையெல்லாம் பண்ண வேண்டாம், நேரில் போய் ஒரு கையையும் காலையும் வெட்டிட்டு வந்துடலாம், கொஞ்சம் கம்மியாயிருச்சு, பரவாயில்ல முதல்ல இருந்ததுக்கு. மறுபடியும் உட்காந்தங்க ஒரு நாள், இன்னும் கொஞ்சம் கம்மியாச்சா, நிறையா விஷயங்கள் வெளியே வந்துச்சா, கோபமெல்லாம் வெளியே போச்சா. 4வது நாள் கையை காலை வெட்ட வேண்டாம், நேரில் போய் மூஞ்சி முகரையெல்லாம் உடச்சி பல்லெல்லாம் உடச்சிட்டு வந்துடலாம். அடுத்த நாள் இன்னும் நிறைய இறங்கிருச்சு, நேரில் போய் நாக்க புடுங்கிற மாதிரி நல்லா திட்டி விட்டுறலாம். அப்புறம் இன்னொரு நாள் இறங்கிருச்சு, எதுக்கு நேரில் போய் திட்டிட்டு, ஃபோனில் கூப்பிட்டு திட்டி விட்டுறலாம். அடுத்தது எதுக்கு ஃபோனில் திட்டிட்டு, விட்டுறலாம். அடுத்த நாள் மறுபடியும் உட்காடுறேன், சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்குள்ளே பூந்துருச்சு. என்னாச்சு தெரியுமா, அன்றைக்கி நைட்டு வந்து அது எப்படி விட முடியும், அவங்கள அந்த குழந்தைகள் தெரியாமல் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை திருத்த வேண்டும், மாறிட்டேன். 8 நாள் முன்னால் கொலகார பாவியாக ஜெயிலுக்கு போக வேண்டிய நான் இப்போ அன்பும் கருணையும் அதிகமாயிருச்சு. உண்மையிலேங்க, நான் வாழ்க்கையில் அன்றைக்கி தாங்க முதல் முதல்ல பார்த்தேன், எனக்குள்ளே அன்பு கருணையும் அப்படி பொங்கி வழியுதுங்க. உண்மையிலேங்க, எல்லாத்துடைய ஆள் மனதிலையும் அன்பும் கருணையும் தான் இருக்குது, இறைவன் அங்கே தான் இருக்கிறாரு, யாருமே போனதே இல்லை. இந்த குட்டி கான்சியஸ் மைண்டில் உட்காந்துட்டு, ஏய் நான் அப்படி நீ இப்படி அப்படின்னு ஏகப்பட்ட வித்தைகளை தப்பு தப்பாக பேசிட்டு, கெத்து காமிச்சிட்டு, பந்தா காமிச்சிட்டு எவ்வளோ ஆர்ப்பாட்டம், புரிஞ்சுக்கோங்க. அப்போது எனக்கு அந்த கோபமெல்லாம் தீந்திருச்சா, அதுக்கப்புறம் வெளியே வந்துங்க, இது வரைக்கும் அவங்கள பற்றி நினைக்கும் பொழுது எனக்கு ஒன்றும் கோபம் வரல, அதாவது மெமரியாக மாறிடுச்சு, ஃபீலிங்ஸ் கிடையாது,
நான் நிம்மதியாக இருக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க, இது என்னுடைய கதை, உங்களுக்கு அதே மாதிரி நடக்கணும்னு சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, அங்கே போனீங்கன்னா 10 நாளில் எல்லா பதிவுகளும் அழிஞ்சு போயிடும். இங்கே பாருங்க, அந்த 10 நாள் போகிறதுல என்ன பெனிஃபிட்டு, நிறைய பெனிஃபிட்டுங்க. 10 நாள் சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா முதல்ல உங்கள் உடம்பில் உள்ள எல்லா வியாதிகளும் குணமாகும். இதை ஃபஸ்ட்டு என்னைக்காவது 10 நாள் சும்மா உட்காந்துருப்பீங்களா? இல்லை இல்லை. அப்போ உடம்பு என்ன பண்ணும், சாப்பிட்டு சும்மா உட்காந்துருந்தா இருக்கிற நோய்களை குணப்படுத்த ஆரம்பிச்சிருமா? ஸோ முதல்ல 10 நாள் சும்மா உட்காந்துருந்தா நோய்கள் குணமாகுது. 2, புத்தி மனசும் ஒன்றாகுது. 3, பதிவுகள் அழியுது. 4, சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போகிறோம். 5, வாழ்க்கையில் தியானம்னு என்ன தெரிஞ்சுக்கிறேங்க. புரிஞ்சுக்கங்க, இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், தயவு செய்து உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அந்த பயிற்சிக்கு போயிட்டு வாங்க. 10 நாள் சும்மா இருக்கிறது பயிற்சிங்க, அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், அந்த 10 நாளில் 10 நாள் உட்காந்து உங்கள் பொண்டாட்டி ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நிறைய மருத்துவம் உங்கள் பொண்டாட்டி நிறைய கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ரெக்கார்ட்ஸ். உங்கள் புருஷனே ஞாபகத்துக்கு வராரு, அப்போ என்ன அர்த்தம், அவர் தான் உங்கள் பிரச்சனைன்னு அர்த்தம். யாராவது போய் உட்காந்து உங்கள் பொண்டாட்டி 10 நாளில் ஞாபகத்துக்கே வரலன்னா, ஒருத்தர் அப்படி தான் ஃபோன் பண்ணி, சார் வெளியே வந்துட்டு, சார் 10 நாளில் என் பொண்டாட்டி எனக்கு ஞாபகத்துக்கே வரல சார், அவள் உள்ளேயே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஞாபகத்துக்கே வரலன்னா அவங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தங்க, அவ்வளோதாங்க. ஏன்னா பேட் ரெக்கார்ட்ஸே இல்லை. இங்கே பாருங்கள், அந்த 10 நாளில் கெட்ட விஷயங்கள் மட்டும்தாங்க ஞாபகத்துக்கு வரும், நல்ல விஷயம் ஞாபகத்துக்கே வராது. பயந்துடாதீங்க. பல பேர் அப்படி என்ன பண்ணுறாங்க தெரியுமா, 3வது நாள் 4வது நாள் ஐயோ 3 நாளும் நம்ம வந்து கெட்ட விஷயம் நினச்சிட்டே இருக்கிறோமே, ஒருவேளை மென்டல் ஆகிட்டோமோன்னு கற்பனை பண்ணி இவங்களே மென்டல் ஆகிடுறாங்க. அங்கே அதுதான் வரும், அதுக்கு தான் போயிருக்கிறமா இல்லையா, அதுதானே வரும். புரிஞ்சுக்கோங்க, அதனால் அங்கே வெளியே விடவும் மாட்டாங்க. பெரிய காம்பவுண்டு போட்டு கம்பியெல்லாம் சொருகி வச்சுருப்பாங்க, கண்ணாடியெல்லாம். நீங்கள் ஓடி போயிடுவீங்கன்னு சொல்லி விட மாட்டாங்க. அங்கே போனால் 10 நாளும் அழுதுட்டு தான் இருப்போம், கோபமாக தான் இருப்போம், டென்ஷனாக தான் இருப்போம், பயமாக தான் இருக்கும். பயப்படாதீங்க, அதாவது வெளியே போகுதுன்னு அர்த்தம். நான் சொன்னதை முதல்லே கேட்டு போனீங்கன்னா அங்கே போகும்போது தெளிவாக இருக்குமா? பல பேர் பயந்து ஓடி வந்துடுறாங்க, 4 நாள் 5 நாளில் எனக்கு இன்னமும் இருக்க முடியலைங்க, கெட்ட கெட்ட விஷயமா ஞாபகம் வருதுன்னு. இங்கே பாருங்கள், ஏற்கனவே சொன்னேன்னா, நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை 10 நாள் போய் உட்காந்துக்குவேன்னு, அது இதுதான். நைட்லேயும் தூக்கம் வராது, பகலையும் தூக்கம் வராது. ஏன்னா பகல் ஃபுல்லாக சும்மா உட்காந்துருக்கீங்களா, நைட்டே தூக்கம் வரணும், நைட்டில் தூக்கம் வராது, பகலையும் தூக்கம் வராது. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நைட்டு வீட்டுக்கு அனுப்புறாங்களா 9 மணிக்கு? சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படா 4 மணி வரும் உட்காந்துருப்பாங்க, காலை போய் உட்காரலான்னு. நைட்டு தூக்கம் வராது, ஏன்னா பகல் ஃபுல்லாக சும்மா உட்காந்துருக்கோமா. ஸோ புரிஞ்சுக்கோங்க, நைட்டும் தியானம், பகலிலும் தியானம். நைட்டு தூக்கம் வரலன்னு பயப்படுறது எங்கே போயிட்டு, தூக்கம் வந்தால் தூங்குங்க, இல்லை சும்மா உட்காந்துருங்க, ஒன்றாகாது. இப்படி 10 நாள் எல்லா விஷயத்தையும் அழிச்சிட்டு இங்கே பாருங்க, 11வது நாள் காலையில் அவங்களுக்கு செல்ஃபோன்லாம் கொடுப்பாங்க, வெளியெல்லாம் போய் அந்த காம்பவுண்டுக்கு வெளியே போகிறக்கெல்லாம் அனுமதி கொடுப்பாங்க. அப்போ எப்படி தெரியுமா இருக்கும், 10 நாள் கிளாஸ் முடிச்சுட்டு அப்படி 10 நாள் உலகத்தையே பார்க்கலையா, சீரியல் பார்க்கலையா, யாரையும் பார்க்கலையா, 10 நாளுக்கு அப்புறம் அப்படி வெளியே வந்து உலகத்தை பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய பேர் இருப்பாங்களா, யாரை பார்த்தாலும் வைத்தியகாரம் உலகமானா அப்படி சிரிப்பீங்க. இந்த ஞானிகள் ரிஷிகள் முனிகள்லாம் ஒருத்தரை பார்த்து குழந்தாய் அப்படின்னு பேசுகிறாங்களா இல்லையா, ஏன் குழந்தைன்னா இந்த குப்பை வச்சுட்டு இருக்கிறதா குழந்தைங்க. நீங்கள் எங்கே பாருங்கள், ஞானிகள் ரிஷிகள் முனிகள்லாம் பாருங்கள், யாராவது கொலை பண்ணிட்டு வந்தால் கூட சரி விடுப்பா பாப்பா அப்படின்னு ஒருத்தர் கொலை பண்ணவனே சாதாரணமாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாப்பா, ஏன்னா அவருக்கு புரிஞ்சு போச்சு எல்லாமே. நீங்கள் மட்டும் 10 நாள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா யாரை பார்த்தாலையும் காமெடி பீஸ் மாதிரியே இருக்கும், கோபமே வராதுங்க. அப்படி நினச்சிக்குவோம், ஏதோ சப்கான்ஷியஸ் 4 ரெக்கார்ட் இருக்கு போட்டு சுற்றிட்டு இருக்குதுன்னு விட்டுட்டு போயிடுவீங்க. இதுக்கு பேர் விபாசனா மெடிடேஷன் சென்டர், இன்டர்நேஷ்னல் விபாசனா மெடிடேஷன் சென்டர். இது சென்னையில், திண்டுக்கல்ல, கோயம்புத்தூரில், ராஜபாளையத்தில் இருக்குது, தமிழ்நாட்டில். இதை மாதிரி பெங்களூர், ஹைதராபாத், எல்லா ஊர்லேயும், டெல்லி, பாம்பே,
கல்கத்தா, தமிழ்நாடு, இந்தியாவில் மட்டும் நிறைய 50-60 சென்டர் இருக்குங்க. சிங்கப்பூரில் ஒன்று இருக்குது, மலேசியாவில் 4-5 இருக்குது, தாய்லாண்டில் 5 இருக்குது. இப்படி எல்லா நாட்டிலையும் சென்டர் இருக்குங்க. உங்களுக்கு அட்ரஸ் வேணும்னா www.dhamma.org. தம்மா, அதுக்கு பேர், அந்த பயிற்சிக்கு பேர் தம்மான்னு பேருங்க, dhamma.org. இந்த வெப்சைட் போனீங்கன்னா எல்லா ஊர் அட்ரஸும் வரும். உங்களுக்கு எந்த ஊர் வேணுமோ கிளிக் பண்ணிங்கன்னா எந்த நாளில் எங்கே பயிற்சின்னு அந்த டேட்ஸ் வரும். அதில் ஓப்பனாக க்ளோஸான்னு வரும், அதை ஆல்ரெடி புக் ஆகிட்டாங்களா புக் பண்ணலையான்னு, லேடிஸாக ஜென்ஸான்னு வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த நாள் உங்களுக்கு கரெக்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதில் அடிச்சிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். ஆன்லைனில் அப்படியே அட்ரஸ் பேர் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா, முதலங்க யாரும் போக மாட்டாங்க, நீங்கள் அடிச்சிங்கன்னா வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் பத்தலாம் போய் உட்காந்துருப்பான். ஸோ புக் பண்ணியாச்சு, அங்கே போகிறீங்க. போகும்போது ஒரு 4-5 துணி எடுத்துகிட்டு போய்க்குங்க. அங்கே பாருங்கள், அங்கே பேசவே கூடாதா? ஒருவேளை துணி துவைக்கிறது, சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாம் வேணும்னா ஒரு பேப்பர் இருக்கும், பேனாக இருக்கும். சோப்பு 2, 104 நம்பர் ரூம்னு எழுதி வச்சிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு பேச்சு, எல்லாத்துக்கும் பேச்சு கிடையாது. ஸோ உள்ளே போகிறீங்க, 10 நாள் இங்கே பாருங்கள், 10 நாளில் நீங்கள் யாருக்கும் ஃபோன் பேசவே முடியாது. முதல்ல எல்லா வேலையும் சொல்லிவிட்டு போயிருங்க. 10 நாள் இருந்துட்டு வெளியே வாங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, இதை விட உலகத்தில் சுலபமான ஒரு பயிற்சியே கிடையாது. இதை நடத்திட்டு இருந்தவர் கோயங்காஜின்னு பேர், பர்மாக்கார். இப்போ அவர் இல்லை, பாஸ்ட். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒரு குருநாதர் உயிரோடு இருக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு ஆசிரமம் ஒழுங்காக வேலை செய்யும். எப்போ ஒருத்தர் போயிட்டாரோ அதுக்கப்புறம் வரவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் இருக்கும்போது எல்லாம் ஒழுங்காக இருந்துச்சு. இப்போல்லாம் போகிறவங்கெல்லாம் சாப்பாடு சரியில்லை, அங்கே வந்து கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க. அதனால் நான் இதுக்கு மட்டும் இல்லைங்க, மொத்தமாக சொல்கிறேங்க, நான் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா அந்த குருநாதர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அது உருப்படியாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்படிக்குன்னு தெரியாது. நம்ம கிடைக்கிற வரைக்கும் லாபம், போயிட்டு வாங்க கற்றுக்குங்க. ஆனால் ரீசண்டாக ஒரு கம்ப்ளைண்ட், கடந்த 8 வருஷமாக இங்கே பாருங்க, இந்த விபாசனாவை இதுவரைக்கும் யாருமே விசிட்டிங் கார்டு போட்டு நோட்டீஸ் அடித்து பிரச்சாரம் பண்ணதே கிடையாதுங்க. நான் தாங்க முதல் இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய சொல்லியிருக்கேன், யூடியூப் வெப்சைட் நிறைய பேசியிருக்கிறேன். ஏன்னா அது பேசவே மாட்டாங்க. என்ன சொல்லுங்க தெரியுமா, யாருக்கு பிராப்தம் இருக்கோ வரட்டும் அப்படிம்பாங்க. இப்படி சொல்லி கடந்த 8 வருஷமாக நான் சொல்லி நிறைய பேர் போயிட்டு வராங்க. ஆனால் என்ன தெரியுமா, ரீசெண்டாக கம்ப்ளைண்ட்டு, எல்லா சென்டர்லேருந்து எனக்கு ஃபோன் வருது, அந்த இன்சார்ஜ் கூப்பிட்றாங்க, சார் நீங்கள் யார், ஹீலர் பாஸ்கர்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் வராங்க. எனக்கு புரியல, இருக்கிறதுலே அதிகமாக நீங்கள் சொல்லி தான் அதிக பேர் வந்திருக்கிறாங்க, நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்கன்னு எல்லா சேர்ந்து ஃபோன் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் அனுப்பிச்ச ஆளுக வந்து குவிஞ்சிட்ருக்குறாங்க, சந்தோஷமாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொன்னாங்க, நீங்கள் அனுப்புகிற ஆள் மட்டும் அதில் வந்து பாருங்கள், ஃபீஸ் கிடையாது. சரிங்களா, ஃபீஸ் கிடையாது. ஃபீஸ் கிடையாதுங்கிறக்காக 10 நாள் தங்குறமா, சாப்பாடு கொடுக்குறாங்களா, வெளியே வரும்போது இது முடிஞ்ச வரைக்கும் டொனேஷன் கொடுத்துட்டு வரணுமா இல்லையா, டொனேஷன் பேஸ்டு ட்ரஸ்ட்டுங்க அது. அப்போது ஓசிங்கிறக்காக எல்லோரும் ஓசிலியாக போயிட்டு வர்றது. ஒரு கம்ப்ளைண்ட், நீங்கள் அனுப்பிச்ச ஆள் இதுவரைக்கும் யாருமே டொனேஷன் கொடுத்ததே இல்லைங்கிறாங்க. நான் இவங்கெல்லாம் போகணுங்கிற நல்லெண்ணத்தில் ஃபீஸே இல்லைங்க போயிட்டு வாங்கன்னு பேசிட்டேன் யூடியூப் வெப்சைட்டில். எல்லோரும் ஒன்றுமே எடுக்காமல் போயிட்டு அப்படியே ஓடி வந்துடுறது, என் மானத்தை வாங்கிட்டாங்க. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஈழர் பாஸ்கர் அனுப்பிச்சு வந்தால் ஒன்றுமே தரமாட்டாங்க, ஓடி போயிடுவாங்கன்னு. 10 நாள் சாப்பிட்டோமா இல்லையா, அதை கொடுத்துட்டு வரலாமா இல்லையா. ஸோ மலேசியா போன்ற நாடுகளில் முஸ்லீம்கள் நாட் அலவுட், கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்கு, அதாவது நான் நடத்திக்கிங்க, முஸ்லீம்ஸ் வந்தால் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லியிருக்குது. ஏன்னா இது ஒரு மதம் மாற்றத்துக்கு அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துட்டு முஸ்லீம் நாடுகளில் சென்டர் இருக்கும், ஆனால் முஸ்லீமாக இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஐடி ப்ரூஃபு அட்ரஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க, உங்கள் பேரை மாற்றி சொல்லிட்டு போயிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். போகணுன்னு ஆசை இருந்தால் போயிட்டு வந்துடுங்க, பேர் மாற்றி சொன்னால் போதுன்னு கேட்கல மாட்டாங்க. ஸோ தயவுசெய்து உன்னடியாக புக் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க. பல பேர் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, நம்ம போகலாமான்னு. ஹலோ, இந்த மூஞ்சி உற்பத்தி பண்ண கோவத்துக்கு தான் அங்கே போகிறீங்க, எதுக்கு கூட கூட்டிகிட்டு போகிறீங்க, இல்லை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நம்ம நன்றி போகலாமா, நீ நன்று போகலாமா அப்படின்னு. இந்த மூஞ்சி அங்கே போய் ஏன் பார்க்குறீங்க, தனித்தனியாக போங்க. ஒரு ஆள் பெங்களூர் போனால் ஒரு ஆள் சென்னை போங்க, அங்கே போய் உட்காந்துட்டு மூஞ்சி பார்த்துட்டு அப்படி ஏறிடும். மறுபடியும் ஒரு நாள் பக்கத்து இறக்குமோ, லஞ்ச் டைமில் பார்க்கும்போது ஏறிடும். அப்புறம்
இன்னொன்று, எந்த ஊருக்காவது போங்க. ஏன் தெரியுமா? லாங்குவேஜா முக்கியம்? சும்மா தானே உட்காந்துருக்க போகிறீங்க, எங்காவது கிளம்பி போயிருங்க. நார்த் இந்தியா அங்கே எங்கேன்னு, நான் தமிழ்நாட்டில் வரைக்கும் போனதே இல்லை. ஏன்னா இங்கே இருக்கலாம் நம்ம தெரிஞ்சவங்க, எங்கே போனாலும் நம்மளை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால் நான் போகிறதெல்லாமே மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் எங்கே போயிட்டு வந்துடுவேன், யாருக்கும் தெரியாது. என்ன அங்கே போகும்போது ரூல்ஸுங்க, அதாவது டெய்லி ஒரு மணி நேரம் அந்த கோயங்காஜி இருக்கார் இல்லையா, அவர் பேசினா வீடியோ போடுவாங்க. அது என்ன பேசுவார்னா, ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருக்கீங்க இல்லையா, ஒருவேளை வழி எடுத்தால் என்ன பண்ணணும், வாந்தி வந்தால் என்ன பண்ணணும், இப்படி ரூல்ஸ் சொல்லுவார், டெய்லி சொல்லிட்டே இருப்பார். அது கேட்கணும், ஏன்னா அதை பேசவே மாட்டோம் இல்லையா. அப்போது நமக்கு ஒரு வேளை தலைவலிக்குது, எந்திரிச்சு போய் அவர்கிட்ட ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவர்கிட்ட போய் எங்கள் ரூமுக்கு போய் தூங்கிட்டான்னு கேட்கணுமா அப்படின்னு தோணும் இல்லையா, கேட்கலாமா வேண்டாமான்னு கஷ்டப்பட்டு உட்காந்துருப்போம். ஸோ டெய்லி ஒரு மணி நேரம் பேசுவார் வீடியோவில், அது ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவார். அந்த ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியில் பேசினாலும் புரியாதா இல்லையா. அதனால் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க, சென்னையில் போனீங்கன்னா தமிழ் வீடியோ கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கிங்க. அது உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் முதல்லே அந்த ஸ்பீச் வந்து வீடியோ கிடைக்கும், காசு கொடுத்தா தருவாங்க. வாங்கிட்டு நீங்கள் எந்த ஊருக்காவது போயிருங்க, அங்கே உள்ளே போகும்போது இங்கே பாருங்கள், எனக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தான் தெரியும், இந்த வீடியோவை எனக்கு தனியாக காட்டுங்கன்னா, தனியாக ஒரு டிவி வச்சுருப்பாங்க, நிறையா டிவி இருக்கும் ரூம்ஸில் வச்சுருப்பாங்க, உங்களை உட்கார வச்சு உங்கள் லாங்குவேஜ் காட்டுவாங்க அந்த ஒன் ஹவர் மட்டும். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, உடனடியாக எப்படியாவதுங்க, எங்கே பாருங்கள் அங்கே மட்டும் போயிட்டு வந்துட்டிங்கன்னா 50 வருஷம் வாழ்க்கை முன்னால் வந்துடுவீங்க. நமக்கு 50 வருஷம் கழித்து புரிய வேண்டிய விஷயம் இன்றைக்கே புரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? அதனால் தயவு செய்து உடனே போயிட்டு வாங்க, இதுதாங்க கிளைமேக்ஸ். அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும், வேற ஆளாக மாறிடுவீங்க, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரியே இருக்கும். நாராஜனே சௌக்கியமானே கட்டி பிடிச்சிக்குவீங்க போய். ஸோ இதுக்கு பேர் விபாசனா, வருஷத்துக்கு ஒரு முறை போங்க. ஏன் தெரியுமா, ஒரு முறை போயிட்டு வந்துட்டீங்க அந்த ஒரு வருஷத்தில் மறுபடியும் நிறையா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உருவாகும். இயர்லி ஒன்ஸ் வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு ஒரு முறை 10 நாள் ஒதுக்கிட்டா இனி நமது மனது நமது கண்ட்ரோல், நம்மளை மாதிரி யாருமே இருக்க முடியாதுங்க. இதுதான் ஜெயில். அந்த காலத்தில் ஜெயில்னா தெரியுமா, யாராவது ஊருக்குள்ளே தப்பு பண்ணாங்கன்னா ஜெயில் தண்டனை, 3 மாதம் 6 மாதம். எங்க 10 நாள் உள்ளே போயிட்டு வந்தே ஞானி ஆகிறமே, 3 மாதம் உள்ளே போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அந்த காலத்தில் ஜெயிலில் எல்லாம் ஒருத்தர் கொடுத்து பேசிக்கிட்டுக்க மாட்டாங்க, தனியாக போட்டு அடைச்சிருவாங்க, 3 நேரம் சோத்த கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க, 3 நேரம் சாப்பிட்டு தனி ரூம்குள்ளே தனியாக உட்காந்துருந்தா இதுக்கு பேர் தான் விபாசனா. 10 நாளில் ஞானி ஆகிறமா இல்லையா, 3 மாதம் கழித்து வெளியே வர, உலகத்தில் 3 மாத தண்டனை அடைஞ்ச எந்த ஒரு கைதியும் ஊருக்குள்ள கெட்ட காரியம் பண்ணவே மாட்டாங்க. இதுதாங்க ஜெயில். இது அந்த காலத்தில், இப்போ என்னாச்சு, ஜெயிலுக்குள்ளே எல்லாத்தையும் பேச விட்டுறாங்களா, குரூப் டிஸ்கஷன், அங்கே போய் உட்காந்துட்டு எப்படி கத்தி எடுத்து குத்துறது, ஓ எப்படி குடலை வெளியெடுக்கிறது, ஏ உனக்கு தெரிஞ்ச வக்கீல் நம்பர் கூட நோட் பண்ணிவிட்டு உள்ளே போய் எல்லாம் குரூப் டிஸ்கஷன் எப்படி ஃப்ராடத்தை நம்மளுக்கு கற்றுக்கிட்டு வந்துடுறாங்க. இப்போல்லாம் உள்ளே போயிட்டு வந்தால் பெரிய ரவுடியா, சின்ன ரவுடி உள்ள வெளியே பெருசாக வந்துடுவா, ஏ நமக்கு ஜெயிலில் போய் 50 பேர்த்து பழக்கம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜெயில் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எதுக்கு தெரியுமா சொல்லிட்டுருக்கிறேன், இங்கே உட்காந்துருக்கிற பல பேர் தான் நாளைக்கு மினிஸ்டராக வரப்போகிறீங்க, உங்கள் குழந்தை தான் மிகப்பெரிய சிஎம் பிஎம் எல்லாம் வரப்போகுது, போலீஸ் கமிஷனர் வரப்போகிறீங்க, நானே எல்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது. அப்போ யாராவது அந்த போஸ்ட்டுக்கு வரும்பொழுது ஜெயிலெல்லாம் மாற்றணும், நம்மளாம் மாற்றுவோம். மறுபடியும் சொல்கிறேங்க, எனக்கு இந்த டீ கடை பெஞ்சில் உட்காந்து பேசுறது பிடிக்காதுங்க, செயல் செய்யணும். யாராவது பேசினா பிடிக்காது, செய்யுங்க, எடுத்து காரியம் பண்ணுங்கள். பல பேர் எங்கள்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க. நான் கேட்குறேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல யோசிச்சு பாருங்கள். எங்கிட்ட வந்து ஐடியா கொடுக்குறீங்க இல்லையா, ஐடியா கொடுக்க மட்டும்தான் தெரியுமா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலையில் சாயந்தரம் சம்பாதிக்கிறீங்களா, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் சுயநலவாதியா, ஏன் ஒரு நாள் ஒதுக்கி நீங்கள் குழந்தைக்கு பாடம் நடத்துங்க, இதை பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் சேர்ந்து பண்ணுங்கள். ஸோ ஜெயிலை மட்டும் விபாசனமாக மாற்றிட்டா முடிஞ்சு போச்சு, இவ்வளோ நிறையா ஞானிகள் சுற்றிட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ தயவு செய்து உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஒரு முறை போயிட்டு வாங்க, கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும், நாம் வேறு ஆளாக மாறுவோம். நான் முதல்ல எல்லாம் மனசை பற்றி ரொம்ப நாள் உட்காந்து பேசுவேங்க, இப்போல்லாம் பேசுகிறதில்ல. நீங்கள் 1000 புக்கு படித்து 500 கோர்ஸுக்கு போய் தெரியாத ரகசியங்கள் 10 நாள் சும்மா இருந்தால் தெரியும். அதுக்கப்புறம் யாரை பாருங்கள், கொஸ்டின்லெஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம், கேள்விகளே இல்லாத ஒரு நிலை எப்படி இருக்கும், யாரையும் கேட்க மாட்டீங்க,
இனிமேல் உங்களுக்குள்ளே மட்டும்தான் கேட்பீங்க. அதுக்கு என்ன பண்ணணும், சும்மா இருக்கணுங்க. நான் முதல்ல இந்த கோர்ஸ்க்கெல்லாம் போனதில்லைங்க, உண்மையிலே சொல்கிறேங்க. என்னோடய விபாசனை எப்படி தெரியுமா, இது வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை நான் பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன், எங்காவது எங்கே போகிறேன்னு தெரியாது. அப்படியே நான் பாட்டுக்கு ஏகாந்தமாக போய் 15 நாள் 30 நாள் சுற்றிட்டு வீட்டுக்கு வருவேன். மறுபடியும் ஒரு முறை போயிட்டு வந்தேன்னா 2 வருஷத்துக்கு சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுவேன், ஒழுங்காக இருப்பேங்க. அப்புறம் மறுபடியும் குழம்பிடுவேன், நஷ்டமாயிரும். மறுபடியும் ஒரு 3 மாதம் ஒரு மாதம் எங்காவது ஓடி போயிடுவேன். இப்போ தான் புரிஞ்சுது இதான் விபாசனான்னு. முதல்ல ஓடும்போது எங்கே போகிறேன் எது போகிறேன்னு தெரியாது. இப்போனா சென்டர் இருக்குது, போய் உட்காந்துட்டு ஓடி வந்துடலாம். எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் ப்ளீஸ் விபாசனா போங்க, மனதை தெளிவுபடுத்துங்கள், சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழியுங்க, சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போங்க, அங்கே போய் பாருங்கள், எல்லாமே தெரியும். வாழ்க வையகம்.